Hi friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல முள்ளங்கி வெச்சு ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போறோம். முள்ளங்கினாலே நிறைய பேருக்கு பிடிக்காது. முள்ளங்கி சாப்பிடாதவங்க கூட இந்த மெத்தட்ல செஞ்சு கொடுத்தீங்கன்னா செஞ்ச கொஞ்ச நேரத்துல காலி ஆயிடுங்க. இந்த ரெசிபியை ஒரு தடவை செஞ்சு கொடுத்தீங்கன்னா திரும்ப திரும்ப சின்ன பசங்களும் சரி பெரியவங்களும் சரி திரும்ப திரும்ப செஞ்சு கொடுங்கன்னு கேட்பாங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ளே போகலாம். ரொம்ப ஈஸியாக சுலபமாக செஞ்சிடலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது 4 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். நான் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. இதுக்கு பச்சை மிளகாய் சேர்க்கறதுனால தான் நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். 1 இன்ச் அளவுக்கு நான் இஞ்சி 4 பல் பூண்டு சேர்த்துருக்கேன். இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம மிளகு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள் சேர்த்துருக்கேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கொஞ்சம் குறை குறப்பாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி இருக்கணும். இதை வந்து ஒரு பவுலில் நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம இதில் சோம்பு, மிளகு, இஞ்சி பூண்டு எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால நல்ல ஒரு மணமாகவும் இருக்குங்க, டேஸ்ட்டாகவும் இருக்கும். முள்ளங்கியை 3 இல்லைனா 2 கூட நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களுக்கு தேவைக்கேற்ப நீங்கள் எடுத்துக்கோங்க. இதை வந்து நல்லா தோலை நீக்கிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு துருவி எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் இந்த மாதிரி நான் துருவி எடுத்து வச்சுருக்கேங்க. 3 முள்ளங்கியை நான் துருவினதில் இவ்வளோ இருக்குதுங்க. இதை வந்து நீங்கள் பிழிஞ்சும் சேர்த்துக்கலாம். நான் வந்து பிழியாமல் இப்போ சேர்க்க போகிறேன். நிறைய தண்ணி இருந்ததுன்னா கொஞ்சமாக வடிகட்டிக்கோங்க. இப்போ அரைச்ச நம்ம இந்த மசாலாவோட நம்ம துருவின முள்ளங்கியை சேர்த்துக்கலாம். இதில் 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துருக்கேன். 1/4 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு சேர்த்துட்டு கொத்தமல்லி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சிடுங்க. இப்போ வந்து நல்லா பிசைஞ்சு பாருங்கள். உங்களுக்கு கரெக்டாக இருந்தது அப்படின்னா நம்ம இப்போ எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்குது, அதனால 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி பாருங்கள். இப்போ உருண்டை பண்ண வருதுங்க எனக்கு. இப்போ வந்து எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். இப்போ ஷாலோ ஃப்ரை மாதிரி பண்ண போகிறேன். வடை மாதிரி இந்த மாதிரி தட்டிட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துடலாங்க. ரொம்ப ஈஸியாக சுலபமாக செஞ்சிடலாங்க. இப்போ வந்து எல்லாத்தையும் நான் தட்டி இந்த மாதிரி போட்டுட்டேன். லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஃப்ரை பண்ணி எடுங்க. அப்போ தான் உள்ளெல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். முள்ளங்கி சாப்பிடாதவங்க கூட இந்த டைப்பில் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காமல் சென்னை லஞ்சுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபியில் பார்க்கலாங்க. இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.